திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. திருச்சி மாவட்டத்திற்கு 14,300 டோஸ் கோவிஷீல்டு மருந்து வரவேற்றுள்ளதைத் தொடர்ந்து 18 முதல் 44 வயதுடைய நபர்களுக்கும் மற்றும் 45 வயதுக்கு மேல் உள்ள நபர்களுக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் திருச்சி மாநகராட்சி பகுதியில் 4 கோட்ட அலுவலகங்களிலும், 18 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், 14 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் காலை 10 மணி முதல் தடுப்பூசி போடப்பட்டது. மாநகராட்சி பகுதிகள் பொன்மலை, அரியமங்கலம், கோபிஷேகபுரம், ஸ்ரீரங்கம், கோட்ட அலுவலகம் மற்றும் ஊரகப் பகுதிகளான நவல்பட்டு, இனாம்குளத்தூர், குழுமணி, சிறுகாம்பூர், புதூர், உத்தமனூர், வளநாடு, புத்தானத்தம், புள்ளம்பாடி, வையம்பட்டி, தண்டலைப்புத்தூர், மேட்டுப்பாளையம், வீரமச்சான்பட்டி, காட்டுப்புத்தூர், உப்ளியபுரம் ஆகிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மையங்களிலும் தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் திருச்சி தென்னூர் இந்து மிஷன் மருத்துவமனையில் திருச்சி ரோட்டரி சங்கங்கள் மற்றும் வாகன விற்பனை மற்றும் ஆட்டோ உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் சார்பாக கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டது. இதில் திருச்சி ஆட்டோ பார்ட்ஸ் டீலர் குடும்பத்தார் மற்றும் கடை ஊழியர்களுக்கு தடுப்பூசி சுமார் 250 பேருக்கு போடப்பட்டது. மேலும் மதியம் 2 மணிக்கு மேல் பொதுமக்களுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டது. இந்த தடுப்பூசி முகாமை திருச்சி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அரசு மருத்துவர்கள் டாக்டர் பாலகுமார், டாக்டர் அனுஷ்யா ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் நடத்தினர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை முகாம் தலைவர் மோகன், துணைத் தலைவர் சிவகுமார், சங்கத் தலைவர் பழனிக்குமார், செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் முகாம் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். எங்களுடைய சங்கம் திருச்சி ஆட்டோ பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் திருச்சியில் ஆட்டோமொபைல் துறையில் வாகன உற்பத்தியாளர், வாகன விற்பனையாளர்கள், அப்புறம் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள், டயர் டீலர், ஆயில் டீலர், இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பு 1977 அமைத்து, அந்த அமைப்பில் 260 பேர் கிட்டத்தட்ட மெம்பராக இருக்கும். அதில் பெரும்பாலான உள்ளவங்க திருச்சியில் இருக்கும். திருச்சி இல்லாமல் தமிழ்நாடு பூரா உள்ள இடங்கள்லேருந்தும் ஒவ்வொரு மெம்பர் இருக்காங்க. இந்த கொரோனா பாதிப்பு முதல் தர வந்தபோது நாங்கள் வந்து லாக்டவுன் முடிஞ்சு கடையை திறக்கும்பொழுது எங்கள் மெம்பருக்கெல்லாம் என்ன வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கணுங்க மாதிரி மாஸ்க்கு, அவங்களுக்கு வந்து சானிடைசர், க்ளவுஸு எல்லாருக்கும் சப்ளை பண்ணினோம். அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு 1,00,000 ரூபாய் நாங்கள் வந்து ஒரு நிதி உதவி கொடுத்தோம். இந்த கொரோனா பாதிப்புலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அது நீடிச்சுது. இப்போ 2வது பாதிப்பு வந்தபோது இன்னும் ரொம்ப அதிகமாக சிரமமாக இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசி போடுற முகாமை நாங்கள் நடத்தினோம்னு சொல்லி கொஞ்சம் யோஜனை பண்ணி எல்லாம் பண்ணினோம். அந்த மருந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஸ்லாட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும், அங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு அலாட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ரோட்டரி கிளப் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் எங்களுடைய மெம்பர்லேயே நிறைய பேர் ரோட்டரியில் இருக்காங்க. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரொட்டேரியன்ஸ், எக்ஸ் ரொட்டேரியன். அதனால் அவங்க மூலிமா எங்களுக்கு நேற்று 20 தான் எங்களுக்கு தகவல் கிடச்சிது இன்றைக்கி கிடைக்குதுன்னு. இன்றைக்கி வெறுவெறுனா நாங்கள் வந்து ஏற்கனவே டேட்டாலாம் எடுத்து வச்சுருந்ததுனால எல்லா மெம்பருக்கும் அனௌன்ஸ் பண்ணி, மெம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவர்கள், அது இல்லாமல் கடையில் வேலை பார்க்குற ஊழியர்கள், அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இந்த வேக்சினேஷனை இன்றைக்கி போட்டிருக்கோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. 250 பேர் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலோட உதவி, வாலண்டியர்ஸோட உதவி, எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுற எங்கள் உறுப்பினர்களோட குழந்தைகள், அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தவங்க அப்படியே திருப்பி காமிங்க, அவங்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதும் டேட்டா ஃபீடிங்க்கும் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ரோட்டரியோட பங்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க இல்லைன்னா அந்த வேக்சின் கிடச்சிருக்காது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணினோம். இந்த அவேர்னஸ் தொடரணும் சமூக இடைவெளியோடு. நாங்கள் வந்து ஏன்னா வியாபாரம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு வாகன ஓட்டம் இல்லைன்னா எந்த பொருளையும் எந்த இடத்துலேருந்து எடுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால் நாங்கள் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் வரோம். அதை வந்து கொஞ்ச நாள் கவர்மெண்ட்டு கண்டுக்காமல் இருந்தாலும் இப்போ வந்து எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் எங்களை சேர்த்து நாங்களும் கடை திறக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வகையில் நாங்கள் கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் நண்பர் உறுப்பினரோ மற்ற சமூகத்தில் உள்ளவங்க யாருமே இந்த கொரோனா பாதிப்பு இல்லாமல் இந்த கொரோனாவை வந்து இதிலேருந்து விடுபட்டு எல்லோரும் வந்து நல்ல வழிக்கு வரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருச்சி ஆட்டோ பார்ட்ஸ் டீலர் அசோசியேஷன் சார்பாக தலைவர் பழனிக்குமார் அவர்கள் முன்னிலையில், ஆற்றல்மிகு செயலர் சுப்பிரமணியன் அவர்கள் முயற்சியில் இன்று இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் எமது
சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களுடைய கடையில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கும் சுமார் 250 பேருக்கு கோவிஷீல்டு கோவேக்சின் இன்று போடப்பட்டுள்ளது. சங்கம் சார்பாக இதை சிறப்பாக செயல்படுத்தி உள்ளோம் என்பதை உங்களிடம் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com